லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஜெனடிக்ஸ்னா என்ன, மெண்டல்னா யாருன்னு சொல்லியிருப்பேன். அதனுடைய கண்டினியூ கிளாஸ் இது. இந்த கிளாஸ்ல இப்ப நீங்க போட்டோவில் பாக்குறது யாருன்னா கிரிகோர் ஜொகான் மென்டல். இவர் ஒரு கிரேட் சயின்டிஸ்ட், ஓகேங்களா. இவர் யாருனா ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. தென் அடுத்தது மென்டலோட சக்சஸ் கண்ணா என்னென்ன சக்சஸ் பண்ணாரு அப்படிங்கிறது. ஸோ அவர் என்னெல்லாம் சக்சஸ் பண்ணியிருப்பாரு, இவர் என்ன பண்றாரு மென்டல் சக்சஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னா, இவர் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல, அதாவது என்னன்னா இவர் காலேஜ் லெவலில் படிக்கும்போது என்னன்னா இவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்த சப்ஜெக்ட் எதுனா மேக்ஸு, பிசிக்ஸு அண்டு பாட்னி. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தார். இவரை கண்டுபிடிச்ச மெத்தடு எல்லாமே ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் என்ன பண்ணார், இந்த த்ரீ சப்ஜெக்டோட ரிலேட்டட் தான் ஃபைல் பண்ணார், ஓகேங்களா. அதனால் சம் சயின்டிஸ்டுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5-10 இயர்ஸ் ஆர் 20 இயர்ஸ் கூட ஆச்சு அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. இவர் கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் மெத்தட் இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர் சயின்டிஃபிக் மெத்தடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும், என்ன ஃபைன் பண்ணாரோ அதை மட்டும்தான் கன்வெர்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் டீட்டெயிலாக என்ன சொல்லியிருப்பார், நோட்ஸை கிரியேட் பண்ணியிருப்பார். அதனால தான் அது நெக்ஸ்ட் வரக்கூடிய சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இவர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் எடுக்கல, குவான்டிட்டி நிறைய பிளான்ட் எடுத்தார். குவான்டிடேட்டிவ் மெத்தேடு, குவான்டிடேட்டிவ் பிளான்ஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணார். இதில் நிறையா ஒவ்வொரு பிளான்ஸும் இன்னொரு பிளான்ஸுக்கு என்ன பண்ணார், கிராசஸ் பண்ணார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லார்ஜ், ஸோ இது எப்படினாரு நான் சொல்லுங்க குவான்டிட்டி நிறையா, அப்போ இவ்வளோ நிறைய சாம்பிள் எடுத்தார். சாம்பிள் எடுத்து இதுக்காகவே தன்னோட லைஃபை செலவிட்டார், ஓகேங்களா. அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா பிளான்ஸோட கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ், இப்போ பிளான்ட் டால்னா டுவார்ஃபு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து எடுத்தார். கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் கண்ட்ரோல் பை ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் கண்ட்ரோல் யார் பண்ணுறாங்க, ஜீன் பண்ணதுன்னு ஃபைன் பண்ணார். ஃபேக்டர்ஸ் சொல்லியிருந்தா ஜீன் சொல்லியிருந்தா அந்த ஜீன் வந்து கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொன்னார், கண்ட்ரோல் பண்ணதுன்னு சொன்னார். அடுத்தது ஒரு பேரண்ட், ஒரு பியூர் பேரண்ட்டு, பியூர் பேரண்ட்டு. ஸோ பியூர் பேரண்ட் என்ன பண்ணாங்கன்னா நியூவாக பிளான்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா அப்போ யார் யார் இருப்பாங்க, ஒன்லி பார் பேரண்ட் பிளான்ட்டு ஆஃப் ஸ்ப்ரிங் கிரியேட் ஆகுதுன்னு சொன்னார், ஓகேங்களா. அப்போது இந்த பிளான்ட்டு மெத்தடு குவாலிட்டி சாம்பிள் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இது எல்லாமே ஒரு சிங்கிள் பிளான்ட், தட் பிளான்ட் நேம் இஸ் கால்டு பி பிளான்ட். இதுதான் என்ன பண்ணார்னா செல்ஃப் ஆல்னேஷன் பண்ணாரு, செல்ஃப் ஆல்னேஷன் பண்ணாரு. அடுத்தது என்ன, கிராஸ் பாலினேஷன் பண்ணாரு. செல்ஃப் ஆல்னேஷன் பண்ணாரு, கிராஸ் பாலினேஷன் பண்ணாரு, ஓகேங்களா. இதனால இவர் ஏன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்கறது தான். ஹூ சூஸ், ஹீ சூஸ் பி பிளான்ட் பிகாஸ், ஏன் பி பிளான்ட் எடுத்தார் அப்படின்னா பி பிளான்ட் ஏன் எடுத்தார், அதை சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா இது வந்து ஆனுவல் பிளான்ட்னு மென் பண்ணார், ஒரே வருஷத்தில் கல்டிவேஷன் எவ்வளோ வாட் இஸ் சீடு எல்லாமே ஒரே வருஷத்தில் முடிச்சுக்குது. அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்ல டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் எடுத்தார் இருக்குதுன்னு ஃபைன் பண்ணார், எப்படி சீடு ஷேப்பு இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு ஃபைன் பண்ணார். அப்புறம் இந்த கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஜீன் தான் என்னது லாக் பண்ணுதுன்னு ஃபைன் பண்ணார், ஓகேங்களா. அடுத்தது இந்த இவருடைய தோட்டத்திலேயே என்ன பண்ணார்னா இவருடைய வீட்டு தோட்டத்திலேயே கிராஸ் பாலினேஷன் பண்ணார். கார்டன் பீ பிளான்ஸ் எப்படி தெரியும், கார்டன் பீ பிளான்ஸ் என்ன பண்ணாருன்னு அவரு தோட்டத்திலேயே 7 வெரைட்டிஸும் வீட்டுக்கு முன்னாடியே பதிவு வச்சாரு. அதை என்ன பண்ணாரு செல்ஃப் பாலினேஷன் நிறைய கிரியேட் பண்ணார், என்ன ஃப்ளவர் கிடைக்குது அப்படின்ட்டு செல்ஃப் பாலினேஷன் பண்ணார். செல்ஃப் பாலினேஷன் தெரியலையா, ஆட்டோகேமி அந்த ப்ராசஸ் பண்ணார். நார்மலாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா அதையே கிராஸ் பாலினேஷன் பண்ணால் அந்த பிளான்ஸ் என்ன வெரைட்டிஸ் வருது ஃபைன் பண்ணார். ஸோ இந்த மாதிரி கிராஸ் பாலினேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைமாக கிராஸ் பாலினேஷன் பண்ண யாரும் நம்ம கிரிகோர் ஜொகான் மென்டல் தான். தட் நேம் இஸ் கால்டு ஹைபிரிடைசேஷன்ஸ் ஆர் ஹைபிரிட்னு சொல்லலாம். அடுத்தது ஸோ அடுத்தது மென்டல் எக்ஸ்பெரிமெண்ட்டோட பி பிளான் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மென்டல் எக்ஸ்பெரிமெண்ட் பி பிளான் இருக்கு இல்லைங்களா. அடுத்த கேரக்டர் பாருங்க மென்டல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். பிளான்ட்
சரிங்களா மெண்டல் செக்ஷன் ஒன்ற பி பிளான்ட் இவர் என்ன பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஜீன் என்ன சொன்னார் ஜீன் என்னது ஹெரிடிட்டி யூனிட் ஹெரிடிட்டி யூனிட்னு சொன்னார் நோட் பண்ணிக்கிங்க இல்லை ஃபேக்டர்னு சொல்லலாம் இல்லை என்ன சொல்லலாம் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க வாட் இஸ் இட் பார்ட்டிகல்ஸ் மைனூட் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க இதை எது எதை ஜீனை ஓகேங்களா இப்போ இவர் என்ன பண்ணார்னா என்ன பண்ணாரு ஆர்டிபிசியெல்லாம் பிளான்ஸ் ஹைபிரிட் பிளான்ஸ் நியூ வெரைட்டிஸை கிரியேட் பண்ணார் நியூ வெரைட்டிஸை கிரியேட் பண்ணார் ஓகேங்களா அப்போ என்ன எப்படி பண்ணியிருப்பார் ஆர்டிபிசியல்னா கிராஸ் பாலினேஷன் பண்ணியிருப்பார் ஸோ இந்த கிராஸ் பாலினேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா செவரல் ட்ரூ ப்ரீடிங் அதாவது நேச்சுரலாக இருக்கக்கூடிய பேரண்ட்டை பியூர் பிரீடிங்க என்ன பண்ணாரு கிராஸ் வாலினேஷன் பண்ணாரு ஸோ நிறைய அவர் எதிர்பார்த்த எல்லாமே வெரி கிரேட் சக்சஸ் அவர் மைண்ட் அவர் மைண்டுக்கு தோணுச்சு ஸோ அதே மாதிரி செல்ஃப் வாலினேஷன் கண்டினியூஸாக பண்ணால் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் ஒரு பேரண்ட்லேருந்து நியூ பார்ன் பேபினா அது அப்படியே என்ன ஒரு பர்பிள் கலர்னா நியூ பார்ன் பேபி எப்படி இருக்கும் அதே பர்பிள் கலர் தான் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணார் ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு ஸோ அதே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பியூர் ப்ரீடிங் வந்து கான்ஸ்டண்டாக ஒரு பர்பிள் கலர்னா கன்ஃபார்மாக ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஜென்ரேஷன் ஆர் ஃபைவ் ஜென்ரேஷன் சிக்ஸ் ஜென்ரேஷன் ஆனாலும் அதே பர்பிள் கலர் தான் வரும்னு சொன்னார் ஓகேங்களா அடுத்தது மேபி ஒரு பியூர் பிளான்ட் ஓகேங்களா இந்த ஒரு பியூர் லைன் ஃபார் எக்ஸாம்பிள் கேப்டி கேப்டி ஜீன் வச்சுக்கோங்க இது வரக்கூடிய அடுத்த ஜீனும் எப்படி இருக்கும் கேப்டி கேப்டியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா அது வேறு என்ன சொல்லுவாங்க ஹோமோசைகஸ் சொல்லுவாங்க மேபி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க இப்போ ஃபியூசன் ஒரு சம்திங் ஃபியூசனாக கூடிய ஒரு மேல் பிளான்ட் எடுத்துக்கிறோம் இன்னொன்று ஃபீமேல் பிளான்ட் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இந்த சேம் இண்டிவிஜுவல் பிளான்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் போலன்னு சொல்லுவத இதென்ன சொல்லுவோம் எக்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சிருப்போம் இது ரெண்டு ஃபியூசன் ஆகுது ஃபெர்டிலைசேஷன் நடக்குது அதுக்கப்புறம் சைகோட் ஃபார்ம் ஆகும் நியூ பிளான்ட்டு சரி எம்பிரியோ ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா இதுதான் இதைத்தான் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு போலன் இருக்கு இல்லையா ஒரு பிளான்ட்ல போலன் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டயக்ராமே உங்களுக்கு இப்போ காட்டிடுறேன் அதை நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த டயக்ராமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம் இதுதான் ஒன்று பர்பிள் கலரும் இன்னொன்று ஒயிட் ஃப்ளவரையும் எடுத்துட்டாங்க யார் மெண்டல் எடுத்திருக்காரு இந்த பர்பிள் கலருடைய ஆன்தர் இருக்கு இல்லையா தட் மீன்ஸ் போலன் இருக்கு இல்லைங்களா அந்த போலன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஃப்ளவரில் கூடிய போலனை ரிமூவ் பண்ணிடுறாரு அப்போ என்ன இருக்கும் வெறும் ஸ்டிக்மா மட்டும்தான் இருக்கும் அது மெச்சூர் ஆகி ஸ்டிக்மா என்ன பண்ணும் போலனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ பக்கத்தில் கூடிய ஒயிட் ஃப்ளவர் அதே தோட்டத்தில் வச்சிருப்பாரு அந்த ஒயிட் ஃப்ளவர் என்ன பண்ணுன்னா போலன் என்ன பண்ணுனா ஒரு ஏஜென்ட் தட் மீன்ஸ் அனிமோஃபிலி மூலிமா இந்த ஃப்ளவரோடைய ஃபியூஸ் எது ஃபீமேல் ஃப்ளவரோட ஃபியூஸ் நடக்கும்போது அங்கே என்னாவது நியூ பிளான் சாரி ஒரு சீடு டெவலப்மெண்ட் ஆகுது தட் மீன்ஸ் பீ பிளான்டோட சீடு டெவலப்மெண்ட் ஆகும் அந்த சீடு பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் ஃபார்ம் பண்ணும்போது அது பர்பிள் கலராக தான் ப்ரொடியூஸ் ஆகும் பட் ஒயிட் கலராக ப்ரொடியூஸ் ஆகாது ஏன் அப்படின்னா ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ் என்ன கலர் இருக்கோ அதுதான் வந்து என்னன்னா 100% வந்து நமக்கு பப்ளிஷ் ஆகும் வழியே ஒயிட் ஃப்ளவர் வந்து இங்கே ஸ்டெரியலாக தான் கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ என்னென்னு சொல்லிடுறேன் எமாஸ்குலேஷன் ஒன்று சொல்லுவாங்க எமாஸ்குலேஷன் அப்படின்னா ஒரு மேல் ஃபீமேல் சேம் ஃப்ளவராக இருக்கு சேம் ஃப்ளவரில் இருக்கும் அந்த ஃப்ளவரில் மேல் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுனா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எமாஸ்குலேட்டன் சொல்லுவாங்க அப்போ என்ன இருக்கும் ஒரு ஃபீமேல் பார்ட் மட்டும் தான் இருக்கும் ஃபீமேல் என்னாவும் மேல் ஃப்ளவரோட போய் ஃபியூசன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபியூசன் ஆனாலும் என்ன ஃபீமேல் பார்ட்ல என்ன கலர் இருந்தோ அதுதான் கடைசி ஜென்ரேஷனில் வரும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணான்னா செவன் கேரக்டர்ஸை பிளான்ட்டை பி பிளான்ட்ல செவன் கேரக்டர்ஸ் எடுத்தார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெரி கிரேட் சக்ஸஸ் பண்ணார் ஆக்சுவலி அந்த செவன் கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் அங்கேயே காட்டிடுறேன் இங்கே பாருங்கள் ஸோ செவன் கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெம்மோட லென்த் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபுல்லாக டாமினன்ட்டு அடுத்து ஒன்று பார்த்தா ரெசிசிவ் கேரக்டர்ஸ் இந்த ஸ்டெம் லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டால் என்ன சொல்லலாம் கேப்டி கேப்டி சொல்லலாம் டார்ஃபிக் என்ன சொல்லலாம் ஸ்மால்டி அப்படி தான் ரெசிசிவ் கேரக்டர் இது எல்லாமே ரெசிசிவ் கேரக்டர் இது ஒரு ஃபைவ் மார்க்கில் வரலாம் இல்லை த்ரீ மார்க்கில் வரலாம் ஓகேங்களா இதில் ஏதாவது 2 கூட 2 கேட்கலாம் இல்லை 1 கேட்கலாம் இந்த பார்ட் ஷேப்னு கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க இதில் இருக்கக்கூடிய கலர்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க பார்ட் ஷேப்னா இன்ஃப்ளாட்டடாக இருக்கும் இன்னொன்று கன்ஸ்ட்ரக்டடாக இருக்கும் இன்னொன்று சீட் ஷேப் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும் இன்னொன்று ரிங்கிள்டாக இருக்கும் சீட் கலர் பார்த்தீங்கன்னா எல்லோவாக இருக்கும் இன்னொன்று க்ரீனாக இருக்கும் அடுத்து ஃப்ளவர் பொசிஷன் பாருங்கள்
ஆக்சிலா இருக்கும் டெர்மினலா இருக்கும் ஃப்ளவர் கலர் எப்படி இருக்கும் பர்புளா இருக்கும் ஒயிட்டா இருக்கும் அதே பாட் கலர் பார்த்தீங்கன்னா கிரீன் அண்ட் எல்லோவா ஸோ அவர் எடுத்துக்கிட்ட பி பிளான்ட்ல இதுதான் செவன் வெரைட்டிஸ் கேரக்டர்ஸ் ஒரு கிரேட் ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு கிரேட் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாருன்னா கிரேட் சக்சஸ் பண்ணாருன்னா அதுக்கு மெயின் காரணம் இந்த செவன் கேரக்டர்ஸ் தான் யாருமே எல்லா சயின்டிஸ்டுமே ஒரு சயின்டிஸ்டோட இன்னொரு சயின்டிஸ்டோட டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க மென்டல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரே அவருடைய தோட்டத்தில் என்ன பண்ணாரு செவன் பேர்ஸ் வந்து சாதாரணமாக ஆரம்பிச்ச வந்து ஒரு விஷயம் இப்போ நவ டேஸ் நம்ம பாப்புலேஷன்ல இவ்வளவு இன்க்ரீஸ் ஆனாலும் ஃபுட்டு நமக்கு கிடைக்கலாம் அதுக்கு மெயின் காரணம் யாருன்னா இந்த கிரிக்கெட் ஜோகன் மென்டல் தான் ஓகேங்களா அடுத்து அதுக்கப்புறம் அதான் செவன் கேரக்டர்ஸ் பாத்துக்கோங்க அடுத்தது மென்டல் என்ன பண்ணார்னா 1884 இறந்துட்டார் இவரு நிறைய புக்லெட் அனுப்பிக்கிட்டே இருக்காரு யூனிவர்சிட்டிலிருந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் வரல ஸோ அதை எதிர்பார்த்துட்டே இருந்துட்டு இறந்துட்டாரு ஆஃப்டர் தட் 1900 தான் 3 சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவருடைய டிஸ்கவரை ரீடிஸ்கவர் பண்றாரு யார் பண்றாங்க யாராரு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் யாரு ஹியூகோ டி வ்ரீஸ் இன்னொருத்தர் யாரு கார்ல் ஹாரன்ஸ் இன்னொருத்தர் யாருன்னா ஷர்மாக் ஓகேங்களா இந்த மூணு பேரும் 3 கண்ட்ரீஸ் இருக்கிறீங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா எங்க இருந்து வர்றாருன்னா ஹாலண்ட்ல இருந்து வராரு இன்னொன்னு யாருன்னா ஜெர்மன்லேருந்து வராரு இன்னொன்று ஆஸ்திரியாலேருந்து வராரு ஹாலண்டு ஜெர்மனி ஆஸ்திரியா ஸோ 3 சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மென்டலோடைய அந்த கண்டுபிடிச்சார் இல்லையா ஸோ அந்த புக்கை எடுத்து ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்குறாங்க அவர் கண்டுபிடிச்சது அதாவதுன்னா 97 கிடையாது 100% அப்படி ஒரிஜினாலிட்டியாக கண்டுபிடிச்சிருக்காரு எதுவுமே தவறுதலாக கிடையாது எல்லாமே இன்ன வரைக்கும் பேசிக் ஸ்ட்ரக்சரை இவரது எடுத்து தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஹைபிரிட் பண்ணுறாங்க இப்போ நியூ பிளான்ஸ் நிறைய வந்திருக்கு நியூ ஃபுட்ஸ் வந்திருக்கு நியூ வெஜிடபிள்ஸ் வந்து